வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் இன்ஜினி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரலாம்னு ஒரு ட்ரிப் பிளான் போட்டுருக்கோம். அதாவது இந்த பிளானை போட்டது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. கன்னியாகுமரி கோமாளி அந்த வீடியோ எப்படி இருக்கு, அதே மாதிரி டிராவலையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 நாள் லீவ் போட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா நம்ம சேனல்ல இந்த ஜெனியம்மா ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா குக் வித் கோமாளியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாத்துக்கும் மேல டாப் குக் டூப் குக் புதுசா ஒரு ஷோ சன் டிவில ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஒரே ஒரு டவுட், இந்த தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட செஃப் இருந்தாலும் அது ஏன் வெங்கடேஷ் பட்டை மட்டும் இவங்களுக்கு தூக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல. அதே மாதிரி ஏகப்பட்ட கோமாளிஸ் இருந்தாலும் ஏன் ஜிபி முத்து, பரத்து, மோனிஷா இந்த மாதிரியான கோமாளிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்றப்போ எந்த மாதிரியான கேள்வி எல்லாம் இவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க? அதுலயும் வெங்கடேஷ் பட்டை பாக்குறப்போ, உங்க பேரு தான் வெங்கடேஷ் பட்டா? எஸ் சார், ஐ எம் வெங்கடேஷ் பட், ப்ரீவியஸ்லி ஒர்க்ட் இன் விஜய் டிவி. ஓ, விஜய் டிவியா? அப்படி ஒரு டிவி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் இட்ஸ் ஓகே, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஓ, நல்லா சமைப்பானே. விஜய் டிவில குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ வந்துச்சு சார், அதுல நான் தான் செஃப். அப்படியா? அந்த மாதிரி ஒரு ஷோ நாங்க பார்த்ததே கிடையாது. சொல்றேன் என்னது குக் வித் கோமாளியா? என்னுடைய ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் 20 crores ஓ, அதுவும் ஜம்ப் அடிச்சிருச்சா? கொஞ்சம்
இது குரேஷி அவர்லாம் உருவி இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஓ நீங்க தானே எல்லாருக்கும் எவ்வளவு பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதுல இருந்து மூணு மடங்கு. இப்ப சொல்லுங்க எங்க டிவிக்கு வந்துடுறீங்களா சார்? நாங்க விஜய் டிவி ஆபீஸ்ல இருந்து பஸ் ஏறி 10 நிமிஷம் ஆகி போச்சு சார். இன்னும் டானி 20 நிமிஷத்துல அங்க வந்துருவோம் சார். பேமெண்ட் எப்படி சார்? கேஷா ஜிபேவா? டிவி எல்லாம் சொல்லிதான் அங்க இருக்கிற பாதி பேர் உருவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சன் டிவி பாரதி கண்ணம்மாவை சொல்லலாம், மலையாளத்துல எடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் தெலுங்கு போச்சு, இப்ப தமிழ்லயும் வந்துச்சு. ஒரு 4-5 வருஷம் ஓட்டிட்டு இருந்தாங்க, அப்புறம் பழைய மூஞ்ச தூக்கிட்டு புது மூஞ்ச போட்டாங்க, சோழி முடிஞ்சு, அப்புறம் ராஜாராணி, நெக்ஸ்ட் விஜய் டிவியை பார்த்துட்டு ஜி தமிழும் சன் டிவியும் இதே கான்செப்ட்ல லைட்டா பட்டிட்டீங்க. ஹீரோயின் ஏழையாவும் ஹீரோவை பணக்காரனாவும் போட்டாங்க. ஆனா மூணு ஹீரோயின் ஹீரோவை சார் சார் தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரிதான் சீரியல்ஸ் எல்லாம் காப்பி அடிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் ஒரு ஷோ நடத்துவாங்க, அது பிரம்மாண்டமா ஓடுறத பாத்துட்டு நம்ம ஜி தமிழும் சர்வைவர் ஷோ போட்டாங்க. அதை நடத்தினது நம்ம அர்ஜுன் சார். வரவே இல்லை. ஆமா இது புறம் எப்படி வரும்? ஏமாத்திட்டாங்க. ஷோ எல்லாம் பெருசா போகல, ஆனா அதே ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் உமாபதி ராமையா, அவரு அதே ஷோ ஹோஸ்ட் பண்ண அர்ஜுன் சாரோட பொண்ணு கோடி வாங்கி இந்தி படம் நடிக்க போறேன் அப்படின்ட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம சன் டிவி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. அவங்கள மாதிரியே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ளாப் ஆகுது. அதுக்கு பதிலாக டாப்பாக ஓடிட்டு இருக்கிற ஷோவோட ஓனர்ஸு ப்ரொடியூசர்ஸு ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் டபுள் பேமெண்ட் கொடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா அசால்ட்டாக நொங்கு சாப்பிடலாம். மார்க்கெட்டிங் சாமி மார்க்கெட்டிங் அப்படின்னு முடிவு பண்ணிதான் இந்த மாதிரி ஒரு புது ரியாலிட்டி ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ் நம்ம பட்டுக்குட்டி என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்போம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எல்லாம் என்ன மிஸ் பண்ணுறது, நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜஸ் இதெல்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் கடவுளை நான் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் வச்சுதான் நம்ம தலைவர் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு. ஒரு புது முயற்சி புது முயற்சி, நம்மளும் ஒருவேளை 6 star, 7 star, 17 star மாதிரி ஏதாவது புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ணி மலிவு விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு போர்டு போடுவார்னு நினைச்சோம். கட்சியில பார்த்தா இதுதான் அந்த புது முயற்சியா. It's going to be something more interesting. எனக்கு பிடிச்சத நான் செய்ய போறேன். இதெல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ கூடிய விரைவில் இறங்குறாங்களோ அவங்க அவுட். சொல்லுங்க பாப்போம் இது எப்படியோ இந்த ரியாலிட்டி ஷோ சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். இந்த ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல வேணாம். பிகாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். சூப்பர். ஆனா இப்படி நானும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். இவங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சா பார்த்தா இவங்க பார்த்துட்டு எனக்கு காட்டினாங்க பாரு எப்படி காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதான் நானும் அதை வீடியோ பார்த்துட்டு என்னடா அப்படியே தூக்கி அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆமா ஏன்னா அது நல்லா இருந்தது ப்ரோக்ராம் போச்சு. ஏன்னா பிக் பாஸை விட ஆனா இவங்க ஆள் எடுத்ததுலாம் ஓகேதான் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் இந்த குரேஷி கொஞ்சம் காமெடி பண்றவங்களை எடுத்திருக்கணும். இவங்களை ரொம்ப மொக்க பண்றவங்களா எடுத்து வச்சிருக்காங்க. ஜிபி முத்துலாம் மொக்கதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
அவரை போய் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆமா எனக்கு தெரிஞ்சு அவன் ஜிபி முத்து எடுத்ததுக்கு வேற யாரையா எடுத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செலவு பயங்கரமா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் டபுள் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா, அவங்க பேரம் பேசியிருப்பாங்க. ஏன்னா விஜய் டிவி விட்டுட்டு வரோம், அதனால எங்களுக்கு திரும்பி விஜய் டிவி போவோமா இதுக்கப்புறம் போவோமா என்னன்னு தெரியாது. அதனால பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப அதிகமாகவே கேட்டிருப்பாங்க எல்லாருமே. ஆமா ஆமா அதிகமாக தான் கேட்டுருப்பாங்க. இவங்களும் நிறைய கொடுப்பாங்க ஏன்னா டிவி அது ஆள் கிடைக்கலையா அவங்களுக்கு அந்த டிவியில. இல்ல அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்ச மூஞ்சினால அவங்களை யூஸ் பண்றாங்க. வேற யாரையும் புதுசா எடுத்து போட்டாங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, அது வேஸ்டா போயிடும், அந்த கான்செப்டே வேஸ்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆளை மாத்திக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. மேபி மேபி அந்த செலிபிரிட்டியா கொண்டு வரவங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களா, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களா கிளாமரா அந்த மாதிரி வேணிக்கினே இறக்குவாங்க. வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பெரிய பெரிய அந்த நடிக்காம இருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கூட்டு, அந்த பழைய ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கூட்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் சீரியலே நடிக்க அசால்ட்டா கொண்டு வராங்க, அதனால இந்த ஷோ கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு விஜய் டிவி அந்த அளவுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்களே சொல்லி இருக்காங்க. இங்க நிறைய அதான் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த இதுவே பிரியங்கா அதே உள்ள இருக்கிறவங்களே போட்டு அது போ அதுல இருக்கிறவங்க பார்த்தாலே பாக்கணும்னே தோணல, ஏன்னு தெரியல. ராமர் எல்லாம் போட்டு சும்மா நார்மலா இருந்தாலே நல்லா இருந்திருக்கும், தேவலாம ஆட்கள் எல்லாம் சேர்க்கிறன்னு பேர்ல சேர்த்து காமெடின்னு பேர்ல கொலை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கேயும் பாக்கலாம் எப்படி இருக்கு. ஓகே எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி.